இப்போ பாருங்கள் வழக்கமரம் நம்ம கொடுக்குறதா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருந்து வரக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம சில டாபிக் வந்து எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இது வந்து தமிழில் தான் இலக்கணத்தில் பாருங்கள் பொருத்தமானது இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷனில் ஒற்றளபடி குடிதெளியி செய்யுளி செயலபடி அரங்கம் இன்னி செயலபடி உலாகர் சொல்லி செயலபடி உடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க இப்படியே ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க சரியா இதை வந்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் ஓகே இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்தும் அதே சமயத்தில் டீஃபாக என்ன நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இதை பாருங்கள் கீழே நம்ம புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண புக்கில் ஒன்பதாவது பேஜில் இதை கொடுத்துருப்பாங்க எழுத்துங்கிற டைட்டில் வந்து இதை பாருங்கள் அப்படியே நான் பேனாவாக ஹைலைட் பண்ணிக்கிறேன் எழுத்துங்கிற டைட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருக்கோம் அதாவது அளபெடுத்தல் நீண்டு ஒழித்தல் என்று பெயர் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது ஏன் இந்த அளபெடுத்தல்ன்ற ஒரு ஆப்ஷனையே நம்ம தமிழில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா செய்யலை வந்து இயற்றிடுவாங்க அதாவது எழுதிடுவாங்க வரிகளை எழுதி வச்சுட்டு சங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு பல புலவர்கள் முன்னிலையில் அதை பாடி காட்டணும் அந்த வார்த்தைகளோடு இசையோடு சேர்ந்து அதை பாடி காட்டணும் அப்படி பாடுறப்போ அந்த இனிய ஓசைக்காகவும் இல்லை அந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரைமிங் டைமிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த அளபடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இதை வந்து மூணு வகையாக நம்ம இதில் சொல்லிவிடுவோம் என்ன அப்படின்னா செய்யு செயலபடி இன்னி செயலபடி சொல்லி செயலபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லுவாங்க இது நம்ம எக்ஸாமில் கொஷின்ஸ் இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க எப்படி இங்கே பாருங்கள் ஒற்று அளபடை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இங்கே இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் முதல்ல ஒற்றளப்படை அப்படின்னாலே ரெண்டு எழுத்துகள் பக்கம் பக்கம் வரணும் அதாவது ராழாவை தவிர அது வந்து இன்னும் கொஞ்சம் டீஃபாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து நமக்கு எதில் கொடுத்துருப்பானா ஆப்ஷன் நம்பர் பியில் பாருங்கள் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த இங்கு இங்கு ரெண்டு இடத்துல வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து அது அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நம்பர் டீலையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த ஒற்றுமே நம்ம பார்ப்போம் ஒன்றும் பி ஆன்சராக இருக்கணும் இல்லைன்னா டி ஆன்சராக நமக்கு இருக்கணும் இல்லையா அப்படின்னா ரெண்டாவது விஷயத்துக்கு வரணும் செய்யுசை அளபடை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று சொல்லலாம் இன்னிசை அளபடை அப்படின்னா ஊவில் வரும் சரிங்களா ஊ அப்படின்னா ஒரு இனிய ஓசை வரும் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக நம்ம படிப்போம் இதை பாருங்கள் இந்த உடுப்பதுன்னு வருது பாருங்கள் இது வந்து நமக்கு வரலாம் சரியா இந்த இடத்துல இன்னிசை அளபடை வந்திருந்தால் இது ரைட் அப்போது டி ஆப்ஷன் அதை நம்ம பார்க்கலாமா அப்போது ஊ இன்னிசை அளபடை இதில் நமக்கு வந்திருக்கு சொல்லிசை அப்படின்னா ஈழ வரணும் இந்த ரெண்டையும் அடங்காத இந்த ஊ லெட்டரோ லெட்டரோ வராத வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது டஸ்ட்பின் ஆகிய செயில் செயல்படையில் நம்ம புத்திக்கு போட்டுருவோம் அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர் சரியா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் ரைட்டு இப்போ இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது சொல்லி செயல்படை ஈல் வந்தால் போதுமா இது விட ஓகே இது மேக்சிமம் வார்த்தைகளுக்கு செட் ஆகிடும் பட் இன்னி செயல்படை அப்படிங்கிறது ஊழு மட்டும் வந்தால் அது இன்னி செயல்படியா அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் படு சார் ஊழ் வந்தால் இன்னி செயல்படை இது சரியா இது தவறு புரியுங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி ட்விஸ்ட்டை நாம் மைண்டில் வச்சுக்கணும் ஷார்ட்கட் பெருகி வைக்கிறது பெருசில் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும் இப்போது உடுப்பதும் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சு பாருங்கள் இரண்டு அசைகளுக்கு மேற்பட்டு வந்து உகரம்பரின்னு அது இந்தி சேலைபடி இதுதான் அதோடைய ரூல்ஸ் புரியுங்களா உடுப்பதும் இருக்குது அப்படின்னா இப்போ அசைகள் பாருங்கள் அசை பிரிக்கும் பொழுது இது நேரசை இப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிங்களா நேரசை நேரசை இப்போ இந்த இடத்துல ரெண்டு அசை தனித்தனி எழுத்துக்களாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா நேரசை நிறைய பற்றி நம்ம பார்ப்போம் குளிர் தனித்தும் நெடில் தனித்தும் வருவது நேரசை இரட்டித்து இரட்டித்து வருவது நிறைய அசை அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷார்ட்டை படிச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி இரண்டு அசைகளுக்கு மேற்பட்டு வருவது வந்து உகரம் வரின்னு அது வந்து இன்னி செயல்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ படு அப்படிங்கிறது தவறுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு அசை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இது வந்து இன்னி செலுபடி கிடையாது ஊன் மட்டும் வந்தால் அது இன்னி ஒரு ஷார்ட் கட்டாக மைண்டில் வைக்கிறதுக்கு முடியும் இப்படி ஒரு ட்விஸ்ட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க நிறைய எழுத்து வந்து ஊ வந்தால் தான் அது இன்னி செலப்படி அப்போ ஆன்சர் வந்து டி ஆக வரும் அப்போ இதை பற்றி டீஃபாக நம்ம இன்னும் என்ன எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம புக்கில் வந்து இதை பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துருப்போம் உயிரிழப்படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் செயல் வாசனை குறையும் போது அதை நிறைவீசி மொழிக்கு முதலின் இடையிலும் வருவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை பா படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எவ்வளோதான் அதில் செய்யு சால் அப்படின்னா என்ன இது ஒரு டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அதாவது ஓ அதல் இப்படியும் ஓவும் வரலாம் இல்லை ஊவும் வரலாம் படா இப்படியும் வரலாம் சரியா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறது முன்னாடி இன்னிசை அலபடை பற்றின டீட்டெயிலும் சொல்லிசை அளபடை பற்றின டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சொல்லிசைனால் இ வந்தால் போதும் அதுக்குமே அதாவது ஒரு பெயர் சொல் வந்து வினையச்ச பொருளில் வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது பாருங்க பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுத்து திரிவது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பாடி வந்தான் அப்படின்னா அந்த வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லையா ஒரு வினை அப்படி இகரத்தில் முடிஞ்சு வரக்கூடிய அது ஒரு வினையச்ச பொருளாக வரணும் இப்போ தளிஇ இருக்குது வந்து நம்ம அடிக்கடி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருப்போம் தள்ளி புரியா இதை வந்து மேலே சுழித்து ஈ போட்டோம் அப்படின்னா தழு இதுக்கும் தழுஇ புரியுங்களா ஒரு பெயர் சொல்லாக இது வந்து தழுவுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பெயர் சொல் பெயர் சொல்லானது பொருள் இது வந்து தழுவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோம் தழுவி அப்படிங்களா இப்படி வந்து ஒரு பேச்சு வந்து இணையச்ச பொருளில் வரணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இங்கே சொல்லிசை அளவுபடியெல்லாம் நம்ம இது ஒன்று படிப்போம் அதேமாதிரி இன்னி செயல்படியெல்லாம் உகரம் வந்து பல அசைகள் பெற்று வருவது இன்னி செயல்படி அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஒற்றளப்படின்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது நினைக்க வேண்டியதெல்லாம் பாருங்க நான் நான் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சனா நம்மனா எறலை வளலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராப தவிர ரா இந்த புள்ளி வச்சு இரு ஒரு எழு இது தவிர மீதி வரக்கூடிய அந்த அக்கு என்னும் ஆயுத எழுத்து அளபெடுத்து வருவது ஒட்டாள பட்டின்னு நம்ம சொல்லும் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இப்போது கஞ்சன நம்மனை ஆறா இரலை வரலை ஆறா மொத்தம் எவ்வளோ வருது பன்னிரெண்டு எழுத்துக்கள் வருதா அப்போது ராழா அப்படிங்கிற ரெண்டு எழுத்து போச்சுன்னா மீதி பத்து எழுத்து இருக்கா அதோட அக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்து சேரும்பொழுது மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் வந்து அளவெடுத்து வருவது அப்போது இங்கே இங்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கேள்வி என்ன அரங்கம் அப்படின்ற கேள்வி கேட்டுருக்குங்களா இதை பாருங்கள் ஒற்றளப்படையில் இந்த இடத்துல இங்கு வந்திருக்கு இதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு இது ஒற்றளப்படியா அப்படின்னு கேட்குறான்னு வீங்க வா இழு இழு கை புரியுங்களா இப்படி ரெண்டு இழு இங்கே வந்தால் இது வந்து சரியான ஒற்றளபடியான வார்த்தையா அப்படின்னா கிடையாது காரணம் இரு இழு அளவெடுத் வரக்கூடாது ஒற்றலைப்படை அப்படின்னா இந்த இரு எள் இழுங்கிற வாழ் இந்த எழுத்துக்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒற்றலை எப்படையோட ரூல்ஸ் சரிங்களா எக்ஸாமில் வந்து இப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்டுருப்பாங்க அதை பற்றின எக்ஸ்பிளைன் வந்து நமக்கு இதில் நம்ம கொடுத்துருப்போம் சரியா இன்னும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஒற்றல் எப்படி படித்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கும் இப்போ சொல் பற்றி இதிலேருந்து நமக்கு கன் கண்டினியூ ஆகிடுது அந்த சொல்லை பற்றி ஃபுல்லாகவே இது கீழே இருக்கும் இது வந்து பேஜ் நம்பர் பத்தில் இருக்குது அப்புறம் அடுத்தடுத்து பதினொன்று அப்படின்ட்டு அது சொல் பற்றின தகவல் கீழே போய்ட்டு இருக்கும் நாம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பார்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இதில் இருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு ஓகேவா மறுபடியும் நான் அடுத்த ஒரு கொஷினோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்